இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் மொபைல் நெட்ஒர்க்ஸை பற்றி பார்க்கலாம். மொபைல் நெட்ஒர்க்ஸில் 1G, 2G, 3G, 4G, 5G இருக்குது. இதில் G வந்து ஜென்ரேஷனை குறிக்கும். இப்போதைக்கு நம்ம 4G நெட்ஒர்க்கை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். 1G ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் நெட்ஒர்க். 1G 1970 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. 1G நார்டிக் மொபைல் டெலிஃபோன், அட்வான்ஸ்டு மொபைல் ஃபோன் சிஸ்டம், டோட்டல் அக்சஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம், இந்த மூணு டெக்னாலஜியை வச்சு தான் 1G யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இந்த 1G அன்லாக் சிஸ்டமாக யூஸ் பண்ணுறாங்க. இதோட ஸ்பீடு வந்து 2.4 kbps. இதில் வாய்ஸ் கால் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு எந்த ஒரு ஃபீச்சர்ஸுமே இதில் இல்லை. இதில் வாய்ஸ் காலோட கிளாரிட்டி ரொம்ப லோவாக இருக்கும். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் 2G போகிறோம். 2G செகண்ட் ஜென்ரேஷன். 2G நெட்ஒர்க்கு 1980 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் GSM டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. GSM-ஐ ஃபஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணது யூரோப்பியன் டெலிகம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட். இதில் எல்லாத்துக்குமே டிஜிட்டல் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பீடு 64 kbps. 2G உள்ள சில குறைகளை நிவர்த்தி பண்ணுறது தான் 2.5G இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 2.5G 2000 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2.5G GPRS எச் டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ஸ்பீடு 64 144 kbps இருக்கும். செகண்ட் ஜென்ரேஷனில் SMS, MMS, பிக்சர் மெசேஜ் இது எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த 2G இன்டர்நெட் ஸ்பீடு லோவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கால் ட்ராப் ப்ராப்ளம் வேறு இருக்குது. செகண்ட் ஜென்ரேஷனில் உள்ள ட்ராபேக் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் தேர்ட் ஜென்ரேஷனுக்கு நெட்ஒர்க்காக மூவ் பண்ணியிருக்கிறாங்க. 3G தேர்ட் ஜென்ரேஷன். 3G நெட்ஒர்க்கை 2000 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி வந்து UMTS யூனிவர்சல் மொபைல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம், WCDMA ஒயிட் பேண்ட் கோட டிவிஷன் மல்டிபிள் அக்சஸ். இந்த ரெண்டு டெக்னாலஜி தான் 3G யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பீடு 144 2 MBPS வரைக்கும் இருக்கும். இதில் இன்டர்நெட் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக 3.5G இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 3.5G ஸ்பீடு வந்து 7.2 MBPS. 3.5G யூஸ் பண்ணுற டெக்னாலஜி HSPA அண்டு HSPA+. இந்த ரெண்டு டெக்னாலஜி தான் 3.5G யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 3G ஃபாஸ்டர் கம்யூனிகேஷன், வீடியோ கால் வசதி எல்லாமே இருக்குது. இதோட ட்ராபேக் வந்து கால் ட்ராப் அதிகமாக இருக்கும், ஹேண்டாப் ப்ராப்ளம், மொபைல் ஃபோன் பேட்டரி வந்து சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆகும், இந்த ட்ராபேக்லாம் இருக்குது. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் 4th generation நெட்ஒர்க்குக்கு மூவ் பண்ணியிருக்கிறாங்க. 4G 4th generation நெட்ஒர்க். இந்த 4G டெக்னாலஜி 2010 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் LTE லாங் டேர்ம் எவல்யூஷன் இந்த டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில டெக்னாலஜிலாம் இருக்குது. MIMO மல்டி இன்புட் மல்டி அவுட்புட், வைமேக்ஸ், வைஃபை, இது எல்லாமே இருக்குது. ஆனால் மெயினாக LTE தான் யூஸ் பண்ணுறாங்க. இதோட ஸ்பீடு 100 MBPS 1 GBPS வரைக்கும் இருக்கும். 4G HD வாய்ஸ் கால் வசதி இருக்குது. 4G நெட்ஒர்க்கில் ப்ராட்பேண்டுக்கு ஈக்குவலாக உள்ள ஸ்பீடு இதில் கிடைக்கும். நெட்ஒர்க் லேட்டன்சி ரொம்ப லோவாக இருக்கும். இதோட ட்ராபேக் வந்து கால் ட்ராப்ஸு, மொபைல் பேட்டரி டிஸ்சார்ஜ். இந்த ஜென்ரேஷனில் உள்ள ட்ராபேக்கை ஓவர் கம் பண்ணி தான் 5th generation நெட்ஒர்க்கு மூவ் பண்ணுவாங்க. ஆனால் 5th generation நெட்ஒர்க் இன்னும் நடைமுறைக்கு வரல. 5G 5th generation டெக்னாலஜி இன்னும் நடைமுறைக்கு வரல. இதை டெவலப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதோட டெக்னாலஜி மில்லிமீட்டர் வேவ் கம்யூனிகேஷன், OFDMA ஆர்த்தோகனல் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் அக்சஸ், NOMA நான் ஆர்த்தோகனல் மல்டிபிள் அக்சஸ், இந்த மாதிரி சில டெக்னாலஜி இருக்குது. ஆனால் எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி 5G டெவலப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்னும் தெரியல. இதோட ஸ்பீடு வந்து 1 GBps அதிகமாக தான் இருக்கும். இந்த 5G டெக்னாலஜி நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் இதை பற்றி இன்னும் நம்ம நிறையா பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு.